ஹலோ விவேஸ் ஒர்க்கட்டு மைச்சானா வானத்துப்பாளி சீரியல் இன்றைக்கி எபிசோட் எப்படி போகுது நடக்கும் அப்போ இன்றைக்கி எபிசோட் என்ன கேட்டாங்கன்னா, ராஜபண்டிக்காக பார்த்துருக்க பொண்ணு வந்து கன்சீவாக இருக்காங்க, அதை வந்து மறைச்சு தான் அவங்க அம்மா வந்து எப்படியா ராஜபண்டி கல்யாணம் பண்ணணும்னு பிளான் பண்ணுறாங்க. இதுக்காக நந்தினி வந்து செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, அதே ஹாஸ்பிட்டலுக்கு ராஜபண்டி சங்கரா பண்டிகை கட்டப்பிரிக்கைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. நந்தினி வந்து ராஜபண்டியை பார்த்தோன்னே பயப்படுறாங்க, அம்மா நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோமா, இப்போ மட்டும் நான் கன்சீவாக கத்துடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து நந்தினோட அம்மா சொல்கிறாங்க, நீ எதுவும் கவலைப்படாது, எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன், நீ அமைதியாக மட்டும் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சங்கர பண்டிகை பக்கத்தில் வந்து கேட்குறான், ஏன்னாச்சு இங்கே எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன் கேட்குறாங்க. அப்போ ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அதே ஹாஸ்பிட்டலுக்கு கிருஷ்ணா துளசி அவங்க ரெண்டு பேரும் குழந்தைய கையில் தூக்கிட்டு வந்திருக்காங்க, குழந்தைக்கு உடம்பு இல்லைன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காங்க. இதை வந்து ராஜபண்டி பார்த்தேன், ராஜபண்டி கேட்குறேன், ஏண்டி எவன் கூடயே சுற்றுறக்கு என் தாலி உனக்கு வேலையா, முதல் என் தாலியை கழட்டி குறியா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டன துளசி ரொம்ப கோபப்படுறாங்க, இங்கே பாரு மரியாதையாக பேசு அப்படிங்கிறாங்க. உனக்கிறேன் டி மரியாதை அப்படிங்கிறான். அப்போ துளசி சொல்கிறாங்க, அப்படியே இப்போ என்னை வேண்டான்னு சொல்லிட்டு இல்லை, ஆனால் இங்கே அண்ணன் கொடுத்த நகை பணம் சொத்து மட்டும் உனக்கு தேவைப்படுமா, அதை முதல் வையா, அதுக்கப்புறம் தாலியை கழட்டி வைக்கிறியா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே ராஜபண்டிக்கு என்ன சொல்ல தெரியாமல் அப்படியே நிற்கிறான். வீட்டுக்கு வந்தோன்னே அப்படியே நம்ம அமைதியாக உட்காந்துருக்கேன். அப்போ கோமதி அம்மா கேட்குறாங்க, என்னாச்சுண்ணே என்ன டல்லாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து சங்கரபண்டி சொல்லுனா, எனக்கு துளசியை பார்த்தேன், அவள் வந்து யாருக்கூடே சுற்றிக்கிட்டு இருக்கா, கேட்டதுக்கு எங்கள் அண்ணன் கொடுத்த நகையும் பணத்தையும் சொத்து எல்லாத்தையும் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் தாலியை கழட்டி வைக்கிறேங்கிறா, அதை என்ன செய்யணும் தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போ கோமதி சொல்கிறாங்க, இவ்வளோதான் அண்ணா, இப்போயே நான் சம்மந்தி வீட்டுக்கு போகிறேன், போய் நகையும் பணத்தையும் வாங்கிட்டு அவள் மூஞ்சை விட்டறிவா அப்படிங்கிறாங்க. ராஜபண்டி இல்லை, அது வந்து என்னுடைய பிரச்சனை, அங்கே போய் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் எபிசோட் பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா மறுபடியும் லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.